அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோடைய ஹேபிட்ஸ், நமது மோட்டிவேஷனல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸோடைய ஹேபிட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்ட் 1 வந்து 3 ஹேபிட் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இதுவரை ஒரு சக்ஸஸ் பண்ண, சாதனை படைத்த, அதாவது மிகவும் புகழ்பெற்ற நிலைமையில் அடைந்த, அதாவது சக்ஸஸ்ஃபுல் அடைந்த நபர்களிடம் இந்த பொதுவான பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ் இருக்கிறது. அதனால் வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அக்குமுலேட் பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ஒரு டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து விரைவில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் லிஸ்ட்டில் வர முடியும். அதனால் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரணும்னா முதல்ல வந்து அவர்கள்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை, ஹேபிட்ஸ் எல்லாம் நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதுபோல் இப்போது ஒவ்வொன்றாக 3 ஹேபிட்ஸ் பார்க்க போயிருக்கோம். நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பூஸ்டப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து மோட்டிவேஷன் வீடியோ, ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனைகள், வாழ்க்கையில் மேன்மையான நிலையடைய மகிழ்ச்சியாக இருக்க டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஹேபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட என்ன ஹேபிட்ஸ் இருக்குன்னா அவர்களிடம் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கிறது. அது 4 மணிக்காக இருக்கட்டும், 4.5 மணிக்காக இருக்கட்டும், 5 மணிக்காக இருக்கட்டும், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஸோ நீங்கள் கூட இந்த வாழ்க்கையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சாதிக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதிகாலை எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அதை வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகாலையில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 4.5 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா 4:30 to 5:30 உங்களுடைய டாஸ்க்கு, உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்ன இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்டவருக்கு வந்து நல்ல சூப்பராக செய்யலாம். அந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரு வெற்றிகரமாக 100% செய்யணும்னா அதிகாலையில் எழுந்திருத்து செய்யும்போது கிடைக்கும். அதிகாலையில் எழுந்திருப்பதால் பல நன்மைகள் உண்டு. அதாவது அமைதியான நிலை இருக்கும், அமைதியான ஒரு தன்மை இருக்கும். அதாவது அந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சைலன்ஸு, அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது கூட ஒரு டைம். அது வந்து அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம், காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம், நிறைய இருக்கும். அதனால் அதிகாலையில் எழுந்திருத்து கொண்ட பழக்கத்தால் நிறைய பேர் சாதித்திருக்கிறாங்க. நீங்கள் கூட அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்கள். 2வது ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்னிங் ரொட்டீன்ஸ். அப்படி அவர்கள் அதிகாலையில் எழுந்திருத்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு மார்னிங் ரொட்டீன் இருக்குது. மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது ஒரு 4:30 to 5:30 அவங்க எழுந்திரிச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு 1/2 hour வந்து படிக்கிறது, அது ஒரு மார்னிங் ரொட்டீன். ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து மார்னிங் ரொட்டீன் அந்த ஒர்க் பண்ணுவாங்க. மீது 1/2 hour பார்த்தீங்கன்னா ஒரு யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது, அதுக்கு சம்மந்தப்பட்டது. அவங்கக்கிட்ட அது மார்னிங் ரொட்டீன் வந்து ரொட்டீனாக இருக்குது, ஒரு 2 நாள் படிச்சுட்டு விட்டுறது கிடையாது. ஸோ அந்த மார்னிங்ன்றது நீங்கள் எழுந்திரிச்ச பிறகு உங்களுடைய மார்னிங் ரொட்டீன்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு நாளும் செய்யும்போது நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். புரூஸ்லி சொல்லுவார், 10,000 முறை ஒரு ஸ்டெப்ஸை, ஒரு மெத்தடை, ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நபரிடம் நான் ஜெயிப்பது ரொம்ப கடினம், அவரை பார்த்தா தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்ல. ஆனால் 10,000 டெக்னிக்ஸ் தெரிஞ்சவனாலாம் நான் ஈஸியாக வந்து வீழ்த்தி விடுவேன். ஆனால் 10,000 முறை ஒரே டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருப்பான் பாரு, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், அவனை பார்த்தா தான் பயம்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும் அதில் 10,000 மணி நேரம் நீங்கள் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அது புக்ஸ் ரீடிங்காக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பெர்ட் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. 3வது பிளான் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு டே பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இது செய்ய போகிறேன், அதாவது ஒரு 4 முக்கியமானவருக்கு இல்லை 3 முக்கியமானவருக்கு. ஸோ டே பிளான்ன்றது இருக்கணும். அதாவது இன்று வந்து நான் இந்த 10 பேஜ் படிக்கணும், இன்று வந்து நான் வந்து இந்த நபரை மீட் பண்ணணும், அந்த டே பிளான்ன்றது இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் அந்த டே என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயல் வந்து அவர்கள் செய்து விடுவார்கள். ஆனால் அந்த டே பிளான்ன்றது முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த 3 ஹேபிட்ஸ் வந்து பொதுவாக சாதனை செய்த, சக்ஸஸ்ஃபுல் செய்த நபர்களிடம் இருக்கிறது. ஸோ நீங்களும் வந்து வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வரணும், லிஸ்ட்டில் வரணுன்னீங்கன்னா இந்த 3 நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், நிச்சயமாக முடியும். அதுக்கடுத்து பார்ட் 2 நம்ம 3 ஹேபிட்ஸ் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.